வணக்கம் நேயர்களே, மெய்வழியின் அரசியல் வழி நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். தற்பொழுது மிக முக்கியமாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், திருச்சி மத்திய சிறையின் சிறப்பு வளாகத்தின் முகாம் வளாகத்தின் சிறப்பு முகாமிலிருந்து தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற, விடுதலை கோரி போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஈழத்து தமிழ் கைதிகளுடைய விவரம் தொடர்பாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். நீண்ட காலமாக விடுதலையேற்று விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய வாழ்வு என்னதென்று செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய அந்த விடுதலை நோக்கியும், அவர்களுடைய வேட்கை நோக்கியும், அவர்களுடைய விண்ணப்பங்கள் நோக்கியும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய இரத்த உறவுகள், தொப்புள்கொடி உறவுகள் தமிழகத்தில் பெரும் சிக்கல்களை சிக்கல்களுக்கு மத்தியில் சிக்குண்டிருக்கின்ற வகையில் அவர்களுக்கான விடுதலை நோக்கிய அந்த கோரிக்கைகளை முன் நிறுத்தி இன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒருவரோடு நாங்கள் ஒரு நேர்காணலை செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்திருக்கின்றார் ஜெயபிரகாஷ் நாராயணன், தமிழர் முன்னணி அமைப்பினுடைய தலைவராகவும் சட்டத்தரணியாகவும், அதே நேரத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளராக பல விதமான செயற்பாடுகளோடு தன்னை பொது நல செயற்பாடுகளோடு இணைத்துக் கொண்டவர். அவருக்கூடாக ஒரு சட்டத்தரணி என்ற வகையிலும், இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் என்ற வகையிலும் இந்த நிலவரத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு அவரை நாங்கள் அணுகியிருக்கின்றோம். மெய்வழி கூடாக அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ஜெயபிரகாஷ். முதலாவது மிக்க நன்றி, நீங்கள் எங்களுடைய வேண்டுகோளைக்கு இணங்க உங்களுடைய வேலைப்பழுக்கள் மத்தியிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நாங்கள் மிக முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல திருச்சி மத்திய சிறையினுடைய சிறப்பு வளாகத்தின் சிறப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற, நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஈழத்து தமிழ் சிறை கைதிகள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். இந்த அவர்களுடைய வேண்டுகோள் நீண்ட இப்பொழுது 13வது நாளாக வெவ்வேறு விதமான உண்ணாவிரத போராட்டத்தில் ஆரம்பித்து கவனீர்ப்பு போராட்டமாக மெழுகுவர்த்தி ஏந்தி போராடி கருப்பு துணி கட்டி போராடி நீண்ட போராட்டங்களை பல்வேறு விதமாக கவனீர்ப்பும் வகையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போராட்டம் பற்றிய உங்களுடைய மனப்பதிவு என்ன? இது ஒரு சாத்தியமான போராட்டமா அல்லது மீண்டும் கவனிப்பாரற்று கைவிடப்படக்கூடிய போராட்டமா? நிச்சயமாக அவர்களுடைய போராட்டம் என்பது முழுவதும் ஒரு நியாயபூர்வமான கோரிக்கைகளை ஏந்திய அவர்களுடைய போராட்டம் என்பது மிக விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு போராட்டமாகும். அந்த கோரிக்கைகள் இந்த அரசோடு அரசால் கரிவாக கவனிக்கப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியமுள்ள கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தற்பொழுது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு ஜூன் மாதமும் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேற்பட்ட நாங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக உணவருந்தாமல் ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி தங்களுடைய விடுதலையை அவர்கள் வலியுறுத்தினார்கள். கடந்த ஆண்டு இந்த கொரோனா அலை தொடக்க காலகட்டத்திலே இருந்த அதே ஜூன் மாதங்களில் அவர்கள் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் அவர்கள் ஒரு தொடர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு தங்களுடைய உயிரை உச்சமாக மதித்து தங்களுடைய விடுதலைக்காக அவர்களுக்கு குரல் எழுப்பினார்கள். அப்போதைய அரசாங்கம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக நாங்கள் பரிசீலிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் கடந்த ஆண்டு தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டார்கள். கடந்த அரசாங்கம் மாறி இன்றைக்கு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றக்கூடிய சூழலில் இரண்டாவது கொரோனா அலை பரவி கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த நண்பர்களுடைய போராட்டம் என்பது ஒரு நியாயபூர்வமான ஒரு சூழலில் எழுந்திருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையை இந்த புதிய அரசாங்கம் ஏற்று அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து. ஏனென்று கேட்டால் அது அவர்களுடைய கோரிக்கை என்பது நியாயபூர்வமானது. புதியதாக அரசு பதவியேற்றக்கூடிய அரசு இந்த நியாயபூர்வமான கோரிக்கையை ஏற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் பதிவாக நாங்கள் பதிகிறோம். சரி, இந்த சிறப்பு முகாம்கள் இப்ப ஈழத்து தமிழர்கள் இந்த இன பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிற்பாடாக தஞ்சம் கோரி தமிழ்நாடு நோக்கி பலர், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100,000 மேற்பட்டவர்கள் அங்கு வாழ்கின்றார்கள். 108 முகாம்களில் 68,000 மேற்பட்டவர்கள் வசிக்கின்றார்கள். இந்த சிறப்பு முகாம்களில் கிட்டத்தட்ட 78 கைதிகள் இருக்கின்றார்கள். இந்த சிறப்பு முகாம்
தமிழர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த ஆண்டு போராட்டத்திலும் சரி இந்த ஆண்டு அவர்களுடைய போராட்ட கோரிக்கைகள் முன்வைக்கும் போது அரசுக்கு நாங்கள் முன்வைத்த செய்திகள் இன அழிப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழீழ தமிழர்கள் இந்த முகாம்களிலும் வைத்து அவர்கள் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அது இலங்கையில் நடந்த இன அழிப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கொடுமைகளும் இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை இந்திய அரசும் தமிழக அரசும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறதா? இந்த இன அழிப்பை அவர்கள் நிறுத்த மாட்டார்களா? அவர்கள் அவர்களை நிறுத்தி அவர்களை விடுதலை செய்ய மாட்டார்களா என்கின்ற ஒரு அரசியல் ரீதியான பார்வையோடு தான் நாங்கள் அந்த நிகழ்வை கவனிக்கிறோம். அதே சமயத்தில் அவர்கள் சட்டப்பூர்வமாக இவர்களை ஒரு கைதி என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வரையறுக்கவில்லை. அவர்கள் சிறப்பு முகாம் என்பதை ஒரு சிறைச்சாலையாக அவர்கள் சட்டப்பூர்வமாக சொல்லவில்லை. அவர்கள் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள ஒரு முகாமாக இதை பராமரிக்கிறார்களே ஒழிய அதை அவர்கள் சட்டப்பூர்வமான சொற்களில் ஸ்பெஷல் கேம்ப் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். பிரசனாக அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நாம் தடுத்து வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய குடியிருப்பாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோமே ஒழிய சிறையாக நாங்கள் பார்க்கவில்லை என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அடைபட்டு வேதனையோடு தங்களுடைய கோரிக்கைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று இது ஒரு தப்பித்துக் கொள்ளலுக்கான ஒரு வரையறையாக சொல்லலாம். இது அவர்களுடைய குடியிருப்பாக நாங்கள் இதை பாவிக்கின்றோம் என்றால் ஒரு குடியிருப்பில் நிரந்தரமாக உறவுகளோடு எந்த உறவு நிலையற்ற அல்லது உறவுகள் முறியடிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இன்று வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கான மீட்சி இப்போ ஒரு விரும்பி அவர்கள் அந்த குடியிருப்பில் அங்கு வாழவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு குற்றத்திற்காக ஏதோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அங்கு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மறைமுகமான சிறை என்றுதான் பார்க்கக்கூடிய 10 ஆண்டுகள் கடந்து செல்லும் பொழுது அது நிச்சயமாக அது ஒரு குடியிருப்பாக அவர்கள் விரும்பி வாழுகின்ற ஒரு இடமாக எண்ணிவிட முடியாது. ஆகவே இந்த 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 குற்றங்கள் இந்த இந்த நிலையில் இருந்து அவர்கள் மீள்வதற்காக வெளியேறுவதற்கான ஏதாவது சட்ட முறைமைகள் இருக்கின்றதா? சட்டங்களை அணுகி அவர்கள் வெளியில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? உண்மையில் அவர்கள் இதை குடியிருப்பு என்று வரையறுத்தாலும் சட்டப்பூர்வமாக அவர்கள் வரையறுத்து அந்த தொந்தை தங்களுடைய பதுங்குமிடமாக இந்த அரசாங்கங்கள் பயன்படுத்திக் கொண்டு தமிழீழ தமிழர்களை இங்கு ஒரு கட்டாயமாக தடுத்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு இடத்தை பராமரித்து வருகிறார்கள் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. உண்மையில் இந்த அரசாங்கம் தமிழீழ தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாங்கமாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை வலியுறுத்தக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் அவர்களுடைய இன அழிப்புக்கு நீதி கோரக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் அவர்களை தடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம் என்ற பெயரில் தடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முகாம்களை பராமரிக்க முடியாது என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. அவர்கள் இந்த சட்டத்தின் வழியாக பயன்படுத்தி இந்த முகாம்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதானே ஒழிய அது உண்மையில் சிறையை விட மோசமான ஒரு சிறையாக தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த முகாம் என்பது 3 அடுக்கு பாதுகாப்புக்கு கீழ் உள்ள ஒரு முகாம். இது அவர்கள் குடியிருப்பு என்ற சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருத்தமற்ற ஒரு இடம் அது. அவர்கள் சட்டப்பூர்வமாக வாரத்தில் 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் குடும்பத்தாரை சிறை அந்த முகாமுக்குள் சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கினாலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே அவர்கள் அங்கு இருக்க முடியும். அவருடைய பிள்ளை மனைவி மக்களோடு ஒரு இணைந்து வாழ்வதற்கான ஒரு இடமாக அதை அவர்களால் பாவிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. இப்படி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் பெயரளவுக்கு அது சிறையல்ல என்பதை மூடி மறைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது ஒரு சிறைக்கூடம் தான். சட்டப்பூர்வமாக அது சிறையாக இல்லை என்றாலும் நடைமுறையில் அது ஒரு சிறையாகத்தான் இருக்கிறது. உண்மையால் சொல்லப்போனால் சிறையை விட மோசமான ஒரு தடுப்பு இடமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால் சிறையில் ஒருவர் அடைக்கப்பட்டால் அவர் நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் அவருடைய விடுதலையை நம்மால் உறுதி செய்ய முடியும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர் வெளியே வருவதற்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் அதில் அடங்கியிருக்கிறது. ஒருவர் 90 நாட்களுக்கு மேல் ஒரு குற்ற வழக்கில்
குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் பிணையில் வெளியிடுவதற்கான சட்டம் உள்ளது, அல்லது ஒரு வழக்கு விசாரணை செய்து வழக்குடைய முடிவில் அவர் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது தண்டனை காலத்தை நிறைவேற்றிவிட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்பு சிறைகளில் உள்ளது. ஆனால் இந்த சிறப்பு முகாமில் இந்த எந்த வாய்ப்பும் இல்லை. அவரால் பிணையில் வெளியே வர முடியாது, வழக்கை நடத்தி முடித்து அவரால் விடுதலை செய்யப்பட முடியாது, அல்லது தண்டனை காலத்தை முடித்து வெளியே வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆக இது குடியிருப்பு என்ற பெயரில் உள்ள சிறையை விட மோசமான ஒரு தடை செய்யப்பட்ட இடமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மிகவும் கவலையான நிலைமை அவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. இந்த வகையில இந்த சிறப்பு முகாம்கள் நாங்கள் அறிந்த அளவிற்கு திமுகவினுடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட முகாம்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, இப்பொழுது மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சிக்கு பிறகு இப்ப திமுக மீண்டும் ஆட்சி ஏறி இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது இந்த சிறப்பு முகாம்களுடைய தேவை தமிழ்நாட்டில் இருக்கின்றதா? நாட்டு நிலவரம் மிகவும் கொதிநிலையில் இருக்கின்ற காலங்களில் இந்த முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தசாப்தங்கள் கடந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் மீண்டும் இந்த சிறப்பு முகாம்கள் பேணப்படுவதற்கான தேவை என்ன இருக்கின்றது? அடிப்படையில் எந்தவித நியாயமும் அற்ற ஒரு தேவையும் அற்ற ஒரு முகாமை தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் அதனுடைய சட்டபூர்வமான அந்தஸ்தையே நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறோம். இப்படி ஒரு முகாம் ஒரு சட்டவிரோத முகாமாகத்தான் நாம் குற்றம் காட்டுகிறோம். இது சட்டத்துக்கு மாறான முறையில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு முகாம் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் அவர்கள் சொல்வது போல எந்த விதமான பயங்கரவாத நிலையோ அல்லது சட்டத்துக்கு விரோதமான நிலையோ அல்லது வேறு எந்த வகையிலும் ஒரு நாட்டுக்கோ மக்களுக்கோ தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இங்கு நிலவவில்லை. உண்மையில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் ரொம்ப இயல்பான உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய அடைபட்டு கிடக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய விடுதலையை விரும்பி தங்களுக்கான ஒரு வாய்ப்பிடத்தை வாழும் இடத்தை நோக்கி பயணப்படுவதற்கான ஒரு அகதிக்குரிய உரிமையோடு தான் அந்த நடைமுறைகளை கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய குற்றம், அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றம் என்பது அவர்கள் இந்த நாடை விட்டு வெளியேறுவதற்காக முயற்சி செய்தார்கள், அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சி செய்தார்கள் போன்ற குற்றங்களை தான் அவர்கள் மீது இந்த அரசாங்கம் குற்றமாக சுமத்துகிறது. ஒரு அகதியாக வந்தவருக்கு ஒரு அகதிக்குரிய அந்தஸ்து வழங்காமல், அவருக்குரிய கல்வி பொருளாதார நிலைமைகளை மேம்படுவதற்குரிய வசதிகளை உருவாக்காமல், அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு நிலைமையை உருவாக்காமல், அவரை ஒரு கைதியை போல், அவரை ஒரு இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல், அவரை மீண்டும் மீண்டும் அதில் அழித்து வைப்பதற்கான ஒரு இடமாக பாவிக்கும் பொழுது அவர்கள் வேறு இடத்து செல்வதற்கு கூட அனுமதிக்காமல் இருப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைதான். ஆனால் இந்த முகாம் திருச்சி முகாமை போல தமிழ்நாட்டில் மூன்று முகாம்கள் இருந்தது. குந்தமல்லி சிறப்பு முகாம், செங்கல்பட்டு சிறப்பு முகாம் என்ற இரண்டு முகாம்கள் இருந்தது. அந்த இரண்டு முகாம்களையும் இந்த அரசு தானாக மூடவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் அமைப்புகள், ஜனநாயக உரிமைகளை பேசக்கூடிய அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் எல்லோரும் இணைந்து போராடி அந்த சிறப்பு முகாம்களை அவர்கள் மூட வைத்தார்கள். அதில் நாங்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு சிறப்பு முகாம் எதிர்ப்பு போராட்டத்திலே, குந்தமல்லி சிறப்பு முகாம் எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழக மக்களுடைய போராட்டத்தின் விளைவாக, தமிழீழ மக்களுடைய போராட்டத்தின் விளைவாக அவை மூடப்பட்டது. அதே போல இந்த முகாம் என்பது இந்த கோரிக்கை ஏற்று இந்த அரசாங்கம் மூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நீங்க தொடர்ச்சியாக இப்ப செங்கல்பட்டு சிறப்பு முகாம் இப்ப உங்களுடைய பலருடைய மனித உரிமையினுடைய நிமித்தம் மனிதாபிமான அடிப்படையில் நீங்க உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் அது மூடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த திருச்சி மத்திய சிறை சிறப்பு முகாமும் மூடப்படுவதற்கான முயற்சிகள் ஏதும் வெளித்தரப்புகளால் எடுக்கப்படுகின்றனவா, அல்லது இந்த பொது அமைப்புகளால் எடுக்கப்படுகின்றனவா? உறுதியாக கடந்த ஆண்டு இந்த போராட்டம் முன்னுக்கு வந்தபொழுது, கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த கோரிக்கைக்கு எழுப்பி சிறப்பு முகாமோடு வசிக்கக்கூடிய தமிழீழ தமிழர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை அமைப்பு தோழர்களும் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அந்த கோரிக்கையை அவர்கள் ஒரு வலியுறுத்தி சிறப்பு முகாமை மூட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். இந்த ஆண்டு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த போராட்ட காலத்தில் அப்படியான குரல்கள் எதுவும் எழாமல் இருப்பது என்பது நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்திதான். ஆனால் என்னுடைய நம்பிக்கை, நாம் அப்படியான கோரிக்கைகளை வலியுறுத்தும் பொழுது
புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதை பரிசீலித்து இந்த முகாமை மூடுவதற்கான வேலைகளை செய்வதற்கான வலியுறுத்தலை நாம் செய்தால் இந்த முகாம் வெற்றிகரமாக மூடுவதற்கான உள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய உங்களுடைய அர்ப்பணிப்பான ஈழ தமிழர்கள் சார்ந்த நலனோடு அக்கறையோடு எங்களுடைய தமிழகத்து உறவுகளும் அவர்களுக்காக போராடுகின்றார்கள், தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்றார்கள். அந்த அவர்களுடைய முயற்சிகளின் நிமித்தம் அவர்களுக்கான பல ஆறுதலான முடிவுகள் கட்டி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த கடந்த கால தேர்தல் விஞ்ஞானங்களில் பார்த்தால் பல கட்சிகள் இந்த ஈழ தமிழர்களுக்காக தங்களுடைய குரல்களை கொடுத்திருந்தார்கள், பதிவுகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த வகையில் ஈழத்தமிழர்களுக்கான அகதி அந்தஸ்தை வழங்குவதற்கான குடியுரிமை அந்தஸ்தை வழங்குவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற இருப்பதாக ஆளுநரையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வகையில் இந்த அகதி அந்தஸ்து அல்லது இந்திய குடியுரிமை வழங்கப்படுகின்ற இந்த பட்சத்தில் இந்த ஈழத்து தமிழ் கைதிகளுக்கான நிலவரம் எப்படி இருக்க போகின்றது? அவர்களும் அதில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்களா என்ற ஒரு சாத்தியப்பாடு ஏதாவது இருக்கின்றது? உறுதியாக. ஏனென்றால் இவர்கள் வெளிநாட்டினர் என்ற வகையில் தான் அவர்கள் சிறப்பு முகாமில் அடைப்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம் இல்லாமல் போகும். ஆக அவர்கள் இந்த திருச்சி சிறப்பு முகாமில் அடைபட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தமிழீழ தமிழர்களுடைய தமிழர்கள் பெரும்பகுதி தமிழ்நாட்டில் அவர்கள் குடியேறிய பிறகு பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் இங்கு தான் செழித்து வளர்வதற்கோ தன்னுடைய குடும்பத்தாரோடு இணைந்து வாழ்வதற்கு தனக்கான ஒரு நல்வாழ்வை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பற்ற சூழல் இங்கு நிலவக்கூடிய காரணத்தால் அவர்கள் இங்கிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். அவ்வளவுதானே ஒழிய அவர்கள் வேறு எந்த குற்ற செயல்களும் ஈடுபடவில்லை. ஆக இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய இந்த அரசாங்கம் தன்னுடைய வழிகாட்டும் கொள்கையாக சமூக நீதியை சொல்கிறது, மனித உரிமையை தன்னுடைய வழிகாட்டும் கொள்கையாக சொல்கிறது. அதே போல தன்னுடைய கொள்கையினுடைய அம்சமாக கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு இந்திய நாட்டுடைய பிரதமரை சந்தித்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழீழ தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேரடியாக வலியுறுத்தினார். இப்படி தமிழீழ தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை தன்னுடைய கொள்கையாக அறிவித்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த குடியுரிமை வழங்குவதைய முதற்கட்டமாக இது போன்ற சிறப்பு முகாம்கள் இல்லாமல் செய்வதுதான் அந்த பணியுடைய தொடக்கமாக அமைய முடியும். ஆக இந்த அரசு தன்னுடைய குடியுரிமை கொள்கையில் உறுதியாக நிற்பதை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதமாக இது போன்ற சிறப்பு முகாம்களை தமிழீழ தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய இது போன்ற ஒடுக்குமுறைகளை நீக்கக்கூடிய நடைமுறைகளை அரசாங்கம் தொடங்க வேண்டும். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். பிரதமரை சந்தித்த பொழுது அவர் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக மிக முக்கியமாக அது ஒரு மிக முக்கிய விடயமாக அவர் தன்னுடைய பேச்சில் அதை வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் ஒரு 33 தசாப்தங்களுக்கு மேலாக எந்தவித உரிமைகளும் அற்றவர்களாக தொடர்ந்தும் தன்னுடைய எங்களுடைய தமிழ்நாட்டில் அகதிகளாக அல்லது இன்னல்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருவது மிகவும் மிகவும் கவலைக்குரிய அல்லது அவர்களுடைய நிச்சயமற்ற வாழ்வு ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அடுத்த தலைமுறையினர் யுத்தத்துக்குள் கூட பிறக்காத தலைமுறையினர் இந்தியாவிலேயே பிறந்து தங்களுடைய வாழ்வு அவர்களுடைய பேசும் பொழுது கூட அவருடைய பேச்சு மொழி கூட முற்றுமுழுதாகவே மாறுபட்டதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு அல்லது உயிர் அல்லது உரையாடல் எல்லாமே தமிழ்நாடாகவே அவர்கள் மாறி இருக்கிறதை நாங்கள் அவர்களோடு பேசும் பொழுது அவதானித்தோம். ஆனால் அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய இளையவர்கள் கூட அங்கு தங்களுக்கு வாழ்க்கை இழந்ததாக அவர்கள் பேசும் பொழுது மனம் வலிக்கின்றது. அவர்களுக்கான வாழ வேண்டியவர்களுக்கான வாழ்வு பறிக்கப்பட்டிருக்கின்றதோ என்ற கேள்வி எழுகின்றது. நாங்கள் எல்லாம் மௌனிகளாக இருக்கின்றோமோ என்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு அவர்களுக்கான ஆதரவை அல்லது அவர்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நோக்கில் பலர் பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஈழத்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உலகெங்கும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பங்களிப்பு இதில் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் ஏதாவது அவர்களுடைய புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களால் ஏற்படுத்தக்கூடிய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்று நீங்க யோசிக்கிறீங்க? உறுதியாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அனைவருக்குமே இது போன்ற கோரிக்கைகளை வெற்றி பெற வைப்பதில் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது.
இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் சந்திக்கக்கூடிய துயரங்களை துடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழீழ தமிழர்கள் தமிழக தமிழர்கள் நிவாரண நிதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வந்திருக்கிறது. அந்த நிதியிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுடைய நிவாரண நிதிதான். ஆக உதவிகள் செய்வதற்கும் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. புதியதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசாங்கம் ஒரு புதிய துறையை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் தேர்தலிலே. அது உலக தமிழர்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு அமைச்சகத்தை தன்னுடைய ஒரு அமைச்சரின் கீழ் உருவாக்குவதாக தேர்தலிலே அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே சர்வதேச தமிழர்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கும் அவர்களுடைய குரல்களை கேட்பதற்கும் உரிய வகையில் தமிழக அரசு இன்றைக்கு உதவிகளை கோரியது போலவே அவர்களுடைய குரலை ஏற்று சிறப்பு முகாம்களில் வாழக்கூடிய இந்த 80க்கும் மேற்பட்ட தமிழர்களை விடுதலை செய்வதற்கும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் வாழக்கூடிய 100,000க்கு குறைவாக உள்ள அந்த மக்களுடைய சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்குரிய நடைமுறைகளை தொடங்குவதையும் அவர்களுடைய கல்வி வேலை பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றங்களை உருவாக்குவதற்குரிய செயல் திட்டங்களை முன்வைக்கவும் இந்த அரசை நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறோம். இந்த அரசு குடியுரிமை தருவதை தன்னுடைய நோக்கமாக அறிவித்து செல்லும் பொழுது அதற்கு முன் உள்ள படிகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் இங்கு கூடிய ஈழத்தமிழர்களுடைய சமூக பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்குரிய வடிவங்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். இங்கு கூடிய கல்லூரி பள்ளிகளில் மருத்துவ கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளை உருவாக்கி தர வேண்டும். வேலை வாய்ப்பில் அவர்கள் பங்கேற்பதற்கான வழிவகைகளை அவர்கள் செய்ய வேண்டும். இதையெல்லாம் உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதன் வழியாகத்தான் நாம் குடியுரிமை என்கின்ற இலக்கை நோக்கி நாம் அவர்களை அழைத்து செல்ல முடியும். அதை உலக தமிழர்கள் தமிழ்நாடு அரசிற்கு இந்திய அரசிற்கு வலியுறுத்தும் விதமாக தங்களுடைய பல்வேறு வகையான நடைமுறைகளை அவர்கள் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி. நிச்சயமாக அந்த கள நிலையில் நின்று பேசும் பொழுது, கள நிலையில் என்று கூறும் பொழுது அதனுடைய உண்மை தன்மைகளை அல்லது தாற்பரியங்களை நாங்கள் புலம்பெய்த தேசத்தில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்குரிய நடைமுறை சாத்திய கூறான விடயங்களை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நம்புகின்றேன். இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் நீண்ட நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கின்ற ஈழத்து தமிழ் கைதிகள் கடந்த வருடமும் கூட இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு அல்லது அது நிறைவேற்றப்படாத நிலையில் அவர்கள் சோர்ந்து போய் மீண்டும் மீண்டும் போராட்டங்களிலேயே குதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் விடுதலையை வலியுறுத்தியவர்களாக இந்த முறையும் அவர்களுடைய நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் தங்களுக்காக ஏதாவது செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் அல்லது பாதகமான முடிவுகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வகையில் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகுமா அல்லது சாத்திய கூறுகள் ஏற்படக்கூடுமா? நான் ஒரு ப்ரெடிக்ஷன்ல உங்களை நான் கேட்க முடியாது. ஆனால் இருந்த பொழுதும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் சூழ்நிலைகள் அரசியல் சூழல்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா? நீங்க எப்படி பாக்குறீங்க? விடுதலையாக நாங்கள் பார்க்கவில்லை. தமிழீழ தமிழர்களை தமிழ்நாடு அரசு எப்படி நடத்த போகிறது என்பதாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அது 80 பேருடைய விடுதலையாக நாம் இதை பார்க்க தேவையில்லை. ஆக இந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் தான் சொல்கிற தமிழீழ தமிழர்களுடைய குடியுரிமை கோரிக்கைக்காக நாங்கள் இருக்கிறோம், தமிழீழ இன அழிக்க நாங்கள் எதிர்க்கிறோம் என்கின்ற அவர்களுடைய வாக்குறுதி அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழக அரசு உறுதியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதில் எந்தவித மாற்று எண்ணங்களோ வேறு சிந்தனைகளோ நமக்கு தேவையில்லை. அதை செய்தால் மட்டும்தான் அவர்கள் சொல்வதில் அவர்கள் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் சமூகம் ஏற்கும் என்பதைதான் நான் இந்த இதற்கான விடையாக நான் உங்களிடையே பகிர்கிறேன்.
மிக்க நன்றி. இறுதியாக அவர்களுக்கான ஆதரவு தமிழகத்தில் எப்படி இருக்கின்றது? இந்த ஈழத்து தமிழ் கைதிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கின்றது? எப்படியான ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? இன்றைய சூழலில் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் வெளி என்பது ரொம்ப சுருக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. பெரும்பாலும் கொரோனா கால நிலைமை என்பதால் பெரும்பாலும் எந்தவித போராட்டங்களும் அல்லது பொது நடவடிக்கைகளும் முடக்கப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஆர்ப்பாட்டங்களோ கூட்டங்களோ போராட்டங்களோ எதுவும் இல்லை. பெரும்பாலும் இணைய வழியிலான கூட்டங்கள் இணைய வழியிலான கோரிக்கைகள் போன்ற நடைமுறைகள் மட்டுமே இங்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருப்பது காரணமாகத்தான் அது ஒரு பெருவாரியான ஆதரவை பெறுவதில் ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த கொரோனா கால நெருக்கடியில் கூட இந்த அரசாங்கம் இவர்களை விடுதலை செய்ய மறுத்தால் வேறு எந்த சூழலில் அவர்களை விடுதலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த சூழலில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சூழல் உருவாக்கிய நெருக்கடியை கடந்து வருகின்ற காலங்கள் என்பது வாய்ப்புள்ள காலமாக அமையும். அந்த சூழலில் எல்லோரும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம் என்றுதான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். மிக்க நன்றி அன்புக்குரிய ஜெயபிரகாஷ் நாராயணன். உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் இந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்து அகதிகளுடைய போராட்டம் தொடர்பாக சரியான கள நிலவரங்களை அல்லது நிலைமைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு உங்களுடைய கருத்துரைகள் இருந்திருக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கான விடுதலை வேண்டி தொடர்ச்சியாக தமிழக உறவுகளோடு சேர்ந்து ஈழத்து புலம்பெயர் தேசத்து உறவுகளும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள், வேண்டுகோள்களை முன்வைப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதற்கூடாக அவர்களுக்கான விடுதலை நிச்சயமாக கிடைக்க வேண்டும், கிடைக்க பிரார்த்திக்கிறதோடு உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். இன்றைய நேரத்தை ஒதுக்கியமைக்காக, உங்களுடைய பணி, உங்களுடைய ஆதரவு, ஈழத்தமிழர்கள் பாட்டிலுள்ள உங்களுடைய பற்றுதலுக்கும் எங்களுடைய மெய்வழியின் சார்பாகவும் ஈழத்தமிழர்களின் சார்பாலும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. இணைந்து கொண்டு மகிழ்ச்சி. நன்றி மெய்வெளி நண்பர்களுக்கும். இதை காணக்கூடிய இந்த காணொலியை காணக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய தமிழ்மொழி சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. சார் நேர்களை, இன்று மெய்வழியினுடைய அரசியல் வழித்தளத்தில் எங்களுடைய ஈழத்து தமிழ் கைதிகளுடைய போராட்டம் தொடர்பான நிலவரங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 13வது நாளாக தொடர்ச்சியாக தங்களுடைய கண்ணீரோடு முதலமைச்சரை நோக்கி தங்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவை நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோது விதத்தில் வழங்குவீர்கள் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.